வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். போரில் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை நினைவுகூறும் மாவீரர் நாள் நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாள் இன்று வடக்கு கிழக்கெங்கும் அனுஷ்டிப்பு. பொருளாதார அரசியல் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அறிஞர்கள் நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. இவ்வருட இறுதிக்குள் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடும் என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கருத்து. அரசாங்கத்தின் நிதிக் கொள்கை தவறான திசையில் பயணிப்பதாக பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எஸ்எல்ஐசி இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. போரில் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை நினைவுகூறும் மாவீரர் நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாள் இன்று வடக்கு கிழக்கு எங்கும் அனுஷ்டிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் போரில் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை நினைவுகூர்ந்து மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் இருந்த இடத்தில் தற்பொழுது இராணுவத்தின் 51வது படைப்பிரிவு செயற்பட்டு வரும் நிலையில் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு அருகில் இன்று மாலை இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உயிர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். நாவற்குடியில் கடலில் உயிர்நீத்த மாவீரர்களுக்கு பிரத்யேகமாக கடல் பகுதியில் ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. முல்லைத்தீவு விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உயிர்நீத்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர். முல்லைத்தீவு அலம்பிலில் உணர்வு பூர்வமாக அலம்பில் மக்களின் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நினைவாலயத்தில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. வடமராட்சி வல்வட்டித்துறை தீருவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தினர். வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் ஒழுங்கமைப்பில் மாவீரர் எழுச்சி நாள் வவுனியா நகரசபை மண்டபத்தில் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கின் பல பகுதிகளிலும் போரில் தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களை நினைவு கூர்ந்து மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. வடக்கில் முக்கிய நிகழ்வாக நல்லூரில் உள்ள தியாகி திலீபன் நினைவாலயத்தில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் இருந்த இடத்தில் தற்பொழுது இராணுவத்தின் 51வது படைப்பிரிவு செயற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இராணுவத்தின் 51வது படைப்பிரிவு தலைமையக நுழைவாயிலில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முதலாவது மாவீரர் லெப்டினன்ட் சங்கரின் வல்வெட்டித்துறையில் உள்ள பூர்வீக வீடு, பண்டிதரின் வீடு ஆகியவற்றிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவீரர் நாளான இன்று முதல் கரும்புலி மாவீரர் மில்லரின் நினைவாக நெல்லியடி மகாவித்தியாலயத்தின் முன்பாக நினைவேந்தல் இடம்பெற்றது. முல்லைத்தீவில் முன்னாள் வடமான சபை உறுப்பினர் துரராசா ரவிகரன் நந்தி கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லம் தற்பொழுது இராணுவத்தின் 522வது பிரிகேட் தலைமையகமாக இயங்கி வருகின்ற நிலையில் இராணுவத்தின் 522வது பிரிகேட் நுழைவாயிலில் மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடமராட்சி உடுப்பட்டி எல்லங்குளம் மாவீரர் துயிலும் இல்ல வளாகத்தில் 551வது படைப்பிரிவு முகாம் அமைத்து தங்கியுள்ள நிலையில் துயிலும் இல்லத்துக்கு வெளியே சுடரேற்றி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாவீரர்களை நினைவுகூர்ந்து அளவட்டியில் அமைந்துள்ள நரசிங்கர் வைரவர் ஆலயத்தில் அன்னதான நிகழ்வு இடம்பெற்றது. குட்டிமணி தங்கத்துறை ஆகியோர் நினைவிடத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அஞ்சலி செலுத்தினார். ஜாழ் தீவகம் மாவீரத்தின ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் வேலனை பகுதியில் காணப்படுகின்ற மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று வேலனை பகுதியில் இடம்பெற்றது. வவுனியாவில் மாவீரர் நாள் நினைவேந்தலில் புகுந்த போலீசார் மாவீரர் அடையாள உருவப்படத்தை எடுத்துச் சென்றனர். வவுனியா நகரசபை மண்டபத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாட்டின் போது போலீசார் வருகை தந்து விவரங்களை திரட்டியுள்ளனர். இதனையடுத்து மாவீரர்களை நினைவுகூறும் திருவுருவப்படத்தில் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதாக உள்ளதென தெரிவித்து குறித்த உருவப்படத்தை அங்கிருந்து எடுத்துச் சென்றனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மற்றும் மாவீரரின் பெற்றோர் போலீசாருடன் முரண்பட்ட போதிலும் போலீசார் உருவப்படத்தை எடுத்துச் சென்றதாகவும் ஏற்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். எனினும் குறித்த உருவப்படத்தை ஏற்பாட்டாளர்கள் கருப்பு நிற வர்ணம் திருட்டி மீண்டும் வைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு வாகரை கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் மாவீரர் தினத்தை குழப்புவதற்கு போலி துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பெயரை பயன்படுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவீரர் தினத்தை குழப்பும் வகையில் அரசாங்கம் கீழ்த்தரமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். கொக்கட்டிச்சோலை வாகரை பகுதிகளில் மாவீரர் தினம் இன்று நடைபெறாது, நாளை நடைபெறும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் பெயர் குறிக்கப்பட்டு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் கஜேந்திரர் தெரிவித்துள்ளார் என்று மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைய நாள் தமிழர்களுடைய சரித்திரத்திலே ஒரு புனிதமான நாள். தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக, தமிழ் மக்களை இன அழிப்பிலிருந்து பாதுகாப்பதற்காக, தமிழ் மக்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வுக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த எங்களுடைய உறவுகளை, மாவீரர்களை நினைவு கூறுகின்ற ஒரு புனிதமான நாள். எழுச்சி துயிலுமில்லங்களும் எழுச்சி கோலம் பூண்டுள்ளதுடன் இன்று மாலை 6-5 மணிக்கு துயிலுமில்லங்களிலே அந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், உரித்துடையவர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடி மாவீரர்களுக்கு விளக்கேற்றி மலர்தூவி வணக்கம் செலுத்துகின்ற புனிதமான நிகழ்வு நடைபெறுவதற்கு இருக்கின்றது. சில துயிலுமில்லங்களில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் ஆக்கிரமித்து நிலை கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அங்கே சென்று அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு நிலையிலே அந்த துயிலுமில்லங்களுக்கு அண்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள் தயார்படுத்தப்பட்டு மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது அமைப்புகளும் பொதுமக்களும் இணைந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இன்று மாலை 6-5 மணிக்கு மாவீரர் நாள் நிகழ்வுகளை உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் தயாராகி இருக்கின்ற நிலைமையிலே இந்த நிகழ்வுகளை குழப்புவதற்கான முயற்சிகளிலும் அரசாங்க தரப்பு தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றது. வடகிழக்கு முழுவதிலுமே அரச புலனாய்வு பிரிவினருடைய மறைமுகமான அச்சுறுத்தல்களும் நேரடியான அச்சுறுத்தல்களும் இராணுவத்தினருடைய நேரடியான தலையீடுகள் குழப்பங்களும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே கடந்த இரவு சில இடங்களிலே துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாகரை பிரதேசம் மற்றும் கொக்கட்டிச்சோலை பிரதேசம் போன்ற பகுதிகளிலே ஒரு துண்டு பிரசுரம் ஒன்று விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அரசியல் இயக்கமான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பெயரிலே அந்த துண்டு பிரசுரம் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த துண்டு பிரசுரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, 27ஆம் தேதி இன்று நடைபெற இருந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் தவிர்க்க முடியாத காரணத்தினாலே இன்று இடம்பெறாதென்றும் நாளைய தினம் 28ஆம் தேதி இடம்பெறும் என்றும் அந்த துண்டு பிரசுரத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த துண்டு பிரசுரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பெயரில் வெளியிடப்பட்டமையை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த செயல்பாடுகள் மாவீரர் தினத்தை குழப்ப விரும்புகின்ற தரப்புகளாலே தான் இது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெறுவதை ஆரம்பத்திலிருந்தே தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற தரப்பு ஸ்ரீலங்கா அரசு, அரசினுடைய இராணுவம், அரசினுடைய போலீசார், அரசினுடைய உளவுத்துறையினர்தான் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை குழப்புவதற்கான முயற்சிகளிலே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். மறைமுகமாக மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். துயிலுமில்லங்களில் இராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்ற இடங்களிலே அதை அண்டிய பகுதிகளிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த மாவீரர் நாள் ஏற்பாட்டிடங்களிலும் திட்டமிட்டபடி மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெறும். இன்றைய நாள் அனைத்து தமிழ் மக்களும் உங்களுடைய அனைத்து கடமைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எங்களுடைய தேசத்திற்காக உயிர் கொடுத்த அந்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற புனிதமான நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு மிகவும் அன்பாக உரிமையோடும் நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். மீண்டும் இந்த அரசாங்கம் இந்த கோழைத்தரமான கீழ்த்தரமான செயல்பாடுகளை, இந்த துண்டு எங்களுடைய கட்சியின் பேரிலே இந்த போலி துண்டு பிரசுரங்களை வெளியிட்டமையை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கோழைத்தரமான செயல்பாடுகளை கைவிட்டு அரசு தமிழர்களுடைய தேசத்தினுடைய உரிமைகளை அங்கீகரிப்பதற்கும் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கு முயற்சி செய்வதை விடுத்து இந்த கீழ்த்தரமான செயல்பாடுகளில் அரசு ஈடுபடக்கூடாது. உங்களுடைய ஏவலாளிகளாக இருக்கக்கூடிய தரப்புகள் ஊடாகவும் இந்த முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். அனுசரணை வழங்குவோர் SLIC இணையத்திலூடாக விண்ணப்பிக்கலாம். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பொருளாதார அரசியல் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அறிஞர்கள் நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நாட்டின் நெருக்கடிகளுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வுகள் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
विशेष आधारित நாடு இன்று எவ்வாறான நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கின்றது என்பதை சகலரும் நன்கு அறிவர். எமது நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டு இருப்பதாக ஆட்சியாளர்கள் கூறி வருகின்றனர். உலக நாடுகள் அனைத்தும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு இருப்பதாக ஆளுங்கட்சி தரப்பினர் கூறி வருகின்றனர். கடந்த 6 மாதங்களுக்குள் உலக நாடுகளில் 3-4 பிரதமர்கள் பதவி விலகியதை அவர்கள் உதாரணமாக காண்பித்து வருகின்றனர். அதே போன்று அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வாழும் எம்மவர்களும் அந்த நாடுகளின் நிலைமை கூறிக்கொள்ளும் அளவு சிறந்ததாக இல்லை என்று கூறுகின்றனர். எனினும் உலகிலுள்ள சகல நாடுகளும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளவில்லை. நான் 55 வருடங்களாக அரசியலில் இருக்கின்றேன். தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்கும் தெரிவாகியுள்ளேன். கடந்த கால ஆட்சியாளர்கள் தொடர்பில் நான் நன்கு அறிவேன். எனவே நாட்டில் காணப்படுகின்ற பொருளாதார அரசியல் சமூக நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்கு அறிஞர்கள் விசேட நிபுணர்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இன்றைய எமது பாராளுமன்றத்தினூடாக இந்த நெருக்கடிகளுக்கு தீர்வு காண முடியும் என்று நம்பிக்கை இல்லை. நீதியை ஸ்தாபிக்கும் பொறுப்பு கூறும் இடத்தில் நிதி தொடர்பில் பொறுப்பு கூறும் இடத்திலேயே பாராளுமன்றம் காணப்படுகின்றது. எனினும் கடந்த 3 வருட காலப்பகுதிக்குள் பாராளுமன்றத்தின் செயற்பாடுகளை பார்க்கும் போது இந்த நாடு முன்னேற்றகரமான நாடாக பயணிக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை. நாட்டின் பொருளாதாரம் பலப்படுத்தப்படும் என்பதிலும் நம்பிக்கை ஈனமே காணப்படுகின்றது. இவ்வருட இறுதிக்குள் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடும் என எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலை எல்லை நிர்ணய ஆணைக்குழுவினால் காலம் தாழ்த்த முடியாது எனவும் இவ்வருட இறுதிக்குள் தேர்தல் தொடர்பான அறிவித்தலை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடும் என்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். எல்லை நிர்ணய குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கு ஏதுவாக செயல்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தெளிவுபடுத்தும் போதே மஹிந்த தேசப்பிரிய இதனை தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழுவிற்கு மேல் நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் காணப்படுகின்றது. எனவே எல்லை நிர்ணய குழுவின் ஊடாக உள்ளூராட்சி தேர்தலை காலம் தாழ்த்த முடியும் என கூறுவதில் அர்த்தம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மார்ச் 20ஆம் தேதிக்கு முன்னர் புதிய உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் எனில் பிப்ரவரி இறுதி வாரத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட வேண்டியது கட்டாயம் எனவும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். அரசாங்கத்தின் நிதி கொள்கை தவறான திசையில் பயணிப்பதாக பேராசிரியர் வசந்த அத்துக்கோரளை தெரிவித்துள்ளார். அரசாங்கமானது அன்றாட பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு நாளொன்றுக்கு 1050 கோடி ரூபாய் கடனை உலக நாடுகளிடமிருந்து பெற வேண்டிய நிலைமையில் உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரளை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்தின் இவ்வருடத்துக்கான நாளொன்றுக்கான வருமானம் 653 கோடி ரூபாய் செலவீனமானது 1705 கோடி ரூபாவாகும். இதேவேளை 2023ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்துக்கு அமைவாக அரசாங்கத்தின் அடுத்த வருடத்திற்கான நாளொன்றுக்கான வருமானம் 950 கோடி ரூபாவாகும் செலவீனம் 2160 கோடி ரூபாவாகும். இதற்கமைய அடுத்த வருடம் அரசாங்கமானது நாளொன்றுக்கு கடனை பெற்றுக்கொள்ளும் தொகையானது 1364 கோடி ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் வருமானத்திற்கும் செலவினத்திற்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்து வருகின்றது. அரசாங்கத்தின் நிதி கொள்கை தவறான திசையில் பயணிப்பதை இது எடுத்து காட்டுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரமிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை அதிகரிப்பு என்பது மக்களுக்கு பாரிய சுமையாக மாறியுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் குரோனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற கேக் கண்காட்சி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் கேக் உற்பத்திக்கான செலவினமானது 4 மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த கண்காட்சிக்காக வவுனியா, அம்பாறை போன்ற மாவட்டங்களில் இருந்தும் பெண்கள் வருகை தந்துள்ளனர். குறித்த மாவட்டங்களிலிருந்து வருகை தந்தமைக்கான செலவினமும் அதிகரித்து இருக்கும். அது மட்டுமல்லாது அவர்கள் தயாரித்த கேக்குக்கான செலவினமும் 10 மடங்கு அதிகரித்திருக்கும். எனவே சகலரும் நெருக்கடிக்கு மத்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கேக் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் பட்டருக்கான செலவினம் 3 மடங்காக அதிகரித்திருக்கும். முட்டைக்கான செலவினம் 4 மடங்காக அதிகரித்திருக்கும். எந்த பொருட்கள்
விலைகளும் குறையவில்லை, அதிகரித்தே காணப்படுகின்றது. முன்பு ஒரு கிலோகிராம் கேக் 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருந்தால் அது தற்போது 10000 ரூபாய்க்கே விற்பனை செய்ய நேரிடும். இவ்வாறு சென்றால் கேக்குக்கான சந்தையை நீங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்ள முடியும்? வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரிக்கும் பங்களாதேஷ் பிரதமருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரிக்கும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரதமர் ஷேக் ஹசீனாவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையில் காணப்படும் விமானம் மற்றும் கடல் இணைப்பை பயன்படுத்தி மக்கள் இடையேயான செயற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக பங்களாதேஷ் கப்பல்களுக்கு அதிக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துதல், இலங்கையில் மேலதிக முதலீடுகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டதோடு சுற்றுலா மேம்பாட்டின் முக்கியத்துவத்தை இதன்போது அமைச்சர் அலிஸ் அப்ரி வலியுறுத்தினார். பங்களாதேஷ் சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைப்பது பற்றியும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. 22வது இந்து சமுத்திர மற்றும் சுற்றாடல் நாடுகளின் அமைப்பின் கூட்டம் பங்களாதேஷில் நடைபெற்று வரும் நிலையில் அதன் துணைத் தலைவராக பங்கேற்றுள்ள அமைச்சர் அலிஸ் அப்ரி அந்நாட்டின் அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக குழுவினருடனும் சந்திப்புகளை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான புதிய ஓமானிய தூதுவர் சபாநாயகர் மகிந்தையா பாபேவர்த்தனவை பாராளுமன்றத்தில் சந்தித்தார். புதிதாக நியமிக்கப்பட்ட இலங்கைக்கான ஓமானிய தூதுவர் அகமட் அலிசை அல் ராஸ்ரி சபாநாயகர் மகிந்தையா பாபேவர்த்தனவை பாராளுமன்றில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்து கருத்து தெரிவித்த ஓமான் தூதுவர் இலங்கை ஓமான் பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தை புதுப்பிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தினார். இதன்போது முதலீட்டு ஊக்குவிப்பு சந்தர்ப்பங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதுடன் இரு நாடுகளினதும் வர்த்தக குழுக்கள் விஜயங்களை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. ஓமான் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் இலங்கைக்கு வழங்கி வரும் ஆதரவுகள் தொடர்பில் பாராட்டு தெரிவித்த சபாநாயகர் அது தொடர்பில் தூதுவருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து பற்றாக்குறைக்கு விரைவில் தீர்வை வழங்க முடியும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து பற்றாக்குறைக்கு டிசம்பர் மாத இறுதிக்குள் ஓரளவிலான தீர்வை வழங்க முடியும் என சுகாதார அமைச்சர் ஹெகலியரம்புக்கொலு தெரிவித்துள்ளார். வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து இந்நாட்டிற்கு தேவையான மருந்துகளை இறக்குமதி செய்யும் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மருந்து பற்றாக்குறையை விரைவில் முடிவிற்கு கொண்டுவர முடியும் என கூறியுள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உயிர்காக்கும் மருந்துகளுக்கு கட்டுப்பாடு இல்லை எனவும் சுகாதார அமைச்சர் ஹெகலியர் அம்புக்கொலு தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள பொருட்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் கடந்த 10 வருடங்களாக பல்வேறு சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் காரணமாக சேமித்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களை 2 மாதங்களுக்குள் விடுவிக்குமாறு துறைமுக அதிகார சபை மற்றும் சுங்க திணைக்களத்திற்கு துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பணிப்புரை விடுத்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள 108 கொள்கலன்கள் மற்றும் களஞ்சிய சாலைகளை பார்வையிட்ட பின்னர் அமைச்சர் இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பெரிய வெங்காயத்தின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. விசேட பண்டவரி வீதத்தை குறைக்க உணவுக் கொள்கை பரிந்துரைத்துள்ளதால் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை மேலும் குறையும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் வெங்காயத்திற்கான தேவை வருடத்திற்கு சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் ஆகும். இதில் இறக்குமதிகள் மூலம் 86% பூர்த்தி செய்யப்படுகின்றது. வெங்காய தேவையில் 14% பூர்த்தி செய்ய உள்நாட்டு உற்பத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. நவம்பர் மாதத்தின் 3ஆம் வாரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோ வெங்காயத்தின் சில்லறை விலை 290 முதல் 390 ரூபாவாகவும் கிலோகிராம் உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை 340 முதல் 400 ரூபாவாகவும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. முட்டையொன்றின் விற்பனை விலையை கணித்து அறிவிக்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. முட்டையொன்றின் விற்பனை விலையை கணித்து 1 வாரத்திற்குள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிற்கு அறிவிக்குமாறு நிதி மற்றும் வர்த்தக அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. கோழிகளுக்கான உணவுகளை நாட்டுக்கு இறக்குமதி செய்வது தொடர்பில் 1969ஆம் ஆண்டு முதலாம் இலக்க இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகளை கருத்தில் கொள்ளும் போது தற்போதைய விலைக்கு அமைய முட்டை ஒன்றை விற்பனை செய்யக்கூடிய சரியான விலையை 1 வாரத்திற்குள் வழங்குமாறு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவினால் நிதி மற்றும் வர்த்தக அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டது. அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது.
கலந்துரையாடலில் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன், பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சந்திம வீரக்கொடி, மாயந்த திசன் நாயக்க, நாலக கொடகேவா ஆகியோர் கலந்து கொண்டனர். ருகுணு தேசிய கல்வியியல் கல்லூரியில் இடம்பெற்ற மோதலில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். காலி அக்மிமன ருகுணு தேசிய கல்வியியல் கல்லூரியில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த 11 பேர் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மோதல் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த கல்வியியல் கல்லூரியின் விடுதியில் தங்கியிருந்து கல்வி கற்கும் மாணவர்கள் குழுவினரே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக இந்த கல்லூரியில் பயின்றவர்களும் தற்போது பயிற்சி ஆசிரியர்களாக பாடசாலைகளில் இணைக்கப்பட்டுள்ள குழுவினரும் திடீரென விடுதிக்கு வந்து தம்மை தாக்கியதாக காயமடைந்த மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் அக்மிமன போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 5 காயமடைந்துள்ளனர். கரைவலை மீன்பிடிக்கு பயன்படுத்தப்படும் உளவு இயந்திரத்தில் முரக்கொட்டான்சேனை பகுதியிலிருந்து கிரான் நாகவத்தை கடற்கரை பகுதிக்கு மீன்பிடிப்பதற்காக 5 உளவு இயந்திரத்தில் சென்ற நிலையில் பிரதான வீதியிலிருந்து குறுக்கு வீதிக்கு உளவு இயந்திரத்தை திருப்பும் போது பின்னால் வந்த கார் உளவு இயந்திரத்துடன் மோதி உளவு இயந்திரத்திலிருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் கார் சாரதி உட்பட உளவு இயந்திரத்திலிருந்த 4 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முரக்கொட்டான்சேனை தேவாபுர பகுதியைச் சேர்ந்த 46 நல்லராசா நேசராசா என்ற 6 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். காரில் வந்தவர்கள் கலதாவலை கோவில் பூஜை ஒன்றுக்காக வந்தவர்கள் என தெரிய வருவதுடன் காரை செலுத்தியவர் வாழைச்சினை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்திவெளி பிரதேச வைத்தியசாலையில் இருவர் சிகிச்சை பெற்று வருவதுடன் இருவர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் சந்திவெளி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய கார் மற்றும் உளவு இயந்திரம் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அனுராதபுரம் கிதோகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திவில்வெவ பாவியில் குளிப்பதற்காக சென்ற யுவதியொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வடரக பாதுக பிரதேசத்தைச் சேர்ந்த 21 யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சமய வழிபாட்டுக்காக 3 பெண்கள் உள்ளடங்களாக 5 அனுராதபுரத்துக்கு சென்றுள்ளனர். இதன்போது 5 திவில்வெவ பாவியில் நீராடுவதற்காக சென்றவேளை குறித்த பெண் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் பிரேத அறையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பில் கீதோகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதுளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விவஸ்வத்த பிரதேசத்தில் மகன் தனது தந்தையை பொல்லினால் தாக்கி படுகொலை செய்துள்ளார். இந்த சம்பவத்தில் 60 தந்தை உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மரணம் பாதிக்கப்பட்ட வாய் பேச முடியாத நபர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய நபரை கைது செய்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா மினுவாங்கோட மாகேவிட்ட பிரதேசத்தில் வியாபாரி ஒருவரின் படுகொலையுடன் தொடர்புடைய இருவரை இம்பில்கொட பிரதேசத்தில் வைத்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் திட்டமிட்ட குற்றவியல் குழுவைச் சேர்ந்தவர் என்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 21 660 mg ஹெரோயின், கைக்குண்டு, இலத்திரனியல் திராசு, 2 தொலைபேசிகள் என்பவற்றையும் விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் 24 மினுவாங்கோட மாகேவிட்ட பிரதேசத்தில் வியாபாரி ஒருவரை படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதுதொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டாவ நகரத்தில் 2 தனியார் பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் 3 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கோட்டாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். 138 வழித்தட பேருந்துகள் 2 சாரதிகள் நடத்துனர்களே இவ்வாறு முறுகலில் ஈடுபட்டனர். புறக்கோட்டையிலிருந்து கோட்டாவை நோக்கி 2 பேருந்துகள் பயணித்துள்ள நிலையில் கிருளப்பன பகுதியில் வைத்து 1 பேருந்து மற்றொரு பேருந்து கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. பேருந்து திரைப்படத்தில் நின்ற பயணிகள் அந்த பேருந்தில் ஏறியுள்ளனர். மற்றைய பேருந்தின் நடத்துனர் நுகையகுடையில் வைத்து குறித்த பேருந்தில் பலவந்தமாக ஏறி அந்த பேருந்தின் நடத்துனர் மீது தாக்குதலை மேற்கொண்டார். இதையடுத்து கோட்டாவை நகரில் வைத்து 2 பேருந்துகளின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் முறுகலில் ஈடுபட்டனர். சம்பந்தரவில் கொட்டாவை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WAKD சுகாசனவின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆரம்ப சுகாதார சேவையின் வலுப்படுத்தும் செயற்பாட்டில் உங்களது வாழ்வில் புத்தொழி எனும் திட்டத்தின் ஊடாக தொற்றா நோய்களை ஒழிப்போம், மகிழ்வான வாழ்வை வாழ்வோம் எனும் துணைப்பொருளில் மருத்துவ முகாம் மட்டக்களப்பில் நடைபெற்றது. ஆரம்ப சுகாதார சேவையின் வலுப்படுத்தும் செயற்பாட்டில் உங்களது வாழ்வில் புத்தொழி எனும் திட்டத்தின் ஊடாக
தொற்றா நோய்களை ஒழிப்போம் மகிழ்வான வாழ்வை பெறுவோம் எனும் தொரிப்பொருளில் 35 வயதை கடந்தவர்களுக்காக தொற்றா நோய்களுக்குரிய மருத்துவ முகாம் மட்டக்களப்பு அமர்த்தக்களில் ஸ்ரீ சித்தி விநாயகர் மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் சுகுணனின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலையின் ஆரம்ப சுகாதார சிகிச்சை பிரிவின் ஏற்பாட்டில் லைட் ஹவுஸ் இளைஞர் கழகத்தின் அனுசரணையில் நடைபெற்ற தொற்றா நோய்களுக்குரிய மருத்துவ முகாமில் கொலஸ்ட்ரால் பரிசோதனை, சீனி நோய்களுக்கான இரத்த பரிசோதனை, ஹீமோக்ளோபின் இரத்த பரிசோதனை, சிறுநீரக நோய் தொடர்பான பரிசோதனை, குருதி வகை பரிசோதனை போன்றவை இடம்பெற்றன. பாலமீன்மடு பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி வைத்தியர் தலைமையில் நடைபெற்ற தொற்றா நோய்களுக்குரிய மருத்துவ முகாமில் பாலமீன்மடு, மட்டைக்களி, அமிர்தகளி, திராய்மடு, புன்னைச்சோலை, முகத்துவாரம் ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தினத்திலே ஆர்டிஜஸ் வழிகாட்டலின் கீழ் நாங்கள் பிஎம்ஏ மெடிக்கல் மெடிக்கல் அசோசியேஷனின் உதவியுடனும் எங்களது வைத்தியசாலையின் உதவியுடன் நாங்கள் இருவருமாக இணைந்து அவர்களின் வழிநடத்தல் கீழ் இதை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். இது தொற்றா நோய் சம்பந்தமான ஒரு முகாம். இது நாங்கள் பிஎஸ்எஸ்பி ப்ரொஜெக்ட் என்ற ப்ரொஜெக்டின் கீழ் நாடு முழுவதுமாக இந்த நிகழ்வு இடம்பெற்று கொண்டு வருகிறது. இதில் எங்கள் முக்கியமான நோக்கம் அதாவது 35 வயசுக்கு மேற்பட்ட எல்லோரையும் ஸ்க்ரீன் செய்து இப்போ எத்தனையோ பேர் வந்து இந்த 35 வயசுக்கு மேலே அவர்கள் தங்கள் அறியாமலே சீனி இருக்கும், டயபெட்டிக் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், அவர்கள் சில வேளையில் அறியாமலே இதை வைத்து கொண்டிருப்பார்கள். இந்த இலங்கையிலே கூடுதலான மரணங்கள் வருவது இந்த தொற்றா நோயினாலே. இந்த தொற்றா நோய் மூலமாக தான் அதிகமான மரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஹார்ட் அட்டாக்கில் பல பேர் மறைக்கிறார்கள், கொலஸ்ட்ரால் மறைக்கிறார்கள், அடுத்த டயபெட்டிக்கால் ஆனவை. இதை நாங்கள் முற்ற புறக்கணிக்கிறதுக்காக இந்த முகாமை நாங்கள் செய்கிறோம். அதோடு எங்களுக்கு விஷய வைத்திய நிபுணர்கள் அவர்களும் வர இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு விழிப்புணர்வாக இந்த எங்களது வைத்தியசாலைக்கு உட்பட்ட 9 டிஎஸ் டிவிஷனில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் மக்கள் பல தங்கள் நோயில் நிலைமையில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு நாங்கள் பட்களையும் சோதித்து கொண்டிருக்கிறோம். அதோடு பட்களிலே பல டென்டல் கேரிஸ் இப்படியான பிற பெத்தில் சப்புதனாலும் பட்கள் பல அணிந்து கொண்டு வருகிறது. இந்த ப்ரொஜெக்டுக்குள் அந்த பல் சம்பந்தமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மட்டக்களப்பு காத்தான்குடியில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி ஏற்பாட்டில் இரத்த தான முகாம் இன்று நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி காத்தான்குடி அலுவலகத்தில் இடம்பெற்றது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கிக்கு வழங்குவதற்கான இரத்த தான முகாம் இடம்பெற்றது. குருதி தேவையை கருதி நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினால் இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. காத்தான்குடி நகர வைத்தியசாலையின் இரத்த வங்கி வைத்திய அதிகாரி டாக்டர் திருமதி அலிமா ரஹ்மான் உட்பட தாதியர்கள், ஊழியர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இரத்த தான முகாமில் காத்தான்குடி நகரசபை பிரதி தவிசாளர் MIMJSIM, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பிரதி தவிசாளர் பொறியியலாளர் MM அப்துல் ரஹ்மான், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பொதுச் செயலாளரும் காத்தான்குடி நகரசபை உறுப்பினருமான அஷேக் ALM சஃபில் நலிபி, காத்தான்குடி நகரசபை செயலாளர் திருமதி ரிஃப்கா ஷபின் உள்ளிட்ட காத்தான்குடி நகரசபை உறுப்பினர்கள், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தலைமைத்துவ சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய 231982 பரீட்சார்த்திகள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். 2021 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றிய 231982 பரீட்சார்த்திகள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். 10,863 பேர் 9 பாடத்திலும் ACT பெற்றுள்ளார்கள் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இம்முறை புலமைப்பரிசல் பரீட்சைக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நடைபெற உள்ள 5ஆம் தர புலமைப்பரிசல் பரீட்சையில் மாணவர்களுக்கு பரீட்சை அனுமதி அட்டை வழங்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சை அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் வருகை பதிவுகளை கொண்டாட முறைமையில் செயற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான 5ஆம் தர புலமைப்பரிசல் பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
புலமைப்பரிசில் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் 2021 ஆண்டு சித்தியடைந்த மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். கல்வி அபிவிருத்தி ஒன்றியத்தினால் மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் புலமைப்பரிசில் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் 2021 ஆண்டு சித்தியடைந்த மாணவர்களை கௌரவித்து பாராட்டும் நிகழ்வு ஹிஸ்புல்லா மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் புலமைப்பரிசில் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் 2021 ஆண்டு சித்தியடைந்த 600 மேற்பட்ட மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். கல்வி அபிவிருத்தி ஒன்றியத்தினால் 18 வருடமாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் புலமை தாரகை 2021 எனும் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கல்வி அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் தேசமானிய மீரா ஷாகிப் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் இந்நிகழ்வில் பிரதம அதிபராக கலந்து கொண்டார். மேலும் இந்த வைபவத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் கிழக்கு மாகாண சிரேஷ்ட ஆணையாளர் எம் கணேசராசா, காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் கலாநிதி ஏ செல்வேந்திரன், சட்டத்திரணி முகைதீன் சாலி, சட்டத்திரணி ஏ உவைஸ், காத்தான்குடி மீரா பாலிகா மகாவித்யாலய தேசிய பாடசாலை அதிபர் அஷேக் எம் மன்சூர் மற்றும் விமானப்படை அதிகாரி உட்பட கல்வி அபிவிருத்தி ஒன்றிய முக்கியத்தர்கள், அதிபர்கள், கல்வியியலாளர்கள், பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மாணவர்களுக்கு பதக்கம் அணிவிக்கப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட அதிதிகளுக்கு பதக்கம் இதன்போது அணிவிக்கப்பட்டது. கல்வி அபிவிருத்தி ஒன்றியத்தினால் புலமைப்பரிசில் பரீட்சையில் தமிழ் மொழி மூலம் ஆண்டுதோறும் சித்தியடைந்து வரும் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2021 ஆண்டு தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சிறந்த பெருமக்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. 2021 ஆண்டு தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சிறந்த பெருமக்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலக ஏற்பாட்டில் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைப்பில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சிறந்த பெருமக்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. கோட்டக்கல்வி பணிப்பாளர் எஸ்பி ரவிச்சந்திரா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண மேலதிக மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் என் சிவலிங்கம், சிறப்பு அதிதியாக மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சுஜாதா மற்றும் மட்டக்களப்பு வலயக்கல்வி அலுவலக உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், அதிபர்கள் கலந்து கொண்டனர். 2021 ஆண்டு தரமமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையில் சிறந்த பொறுப்புகளை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் நிகழ்வில் கலந்து கொண்ட அதிதிகளால் மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வெட்டுப்புள்ளிகளுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்களும் அணிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தில் அதிகமான மாணவர்கள் 28,000 மாணவர்கள் எமது மண்முனை வடக்கு, மண்முனை பற்று மற்றும் ஏறாவூர் பற்று கல்வி கோட்டங்களில் தரம் 1 முதல் 13 வரைக்கும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். வருடம் வருடம் தரம் 5 புலமை பரிசல் பரீட்சை மற்றும் சாதாரண தர பரீட்சை என்ற அடிப்படையில் அனைத்து வகுப்புகளிலும் தரம் 1 தொடக்கம் 11 வரைக்குமான அனைத்து வகுப்புகளிலும் சுமார் 2,000, 2,200, 2,300 மாணவர்கள் சராசரியாக ஒவ்வொரு வருடமும் கல்வி கற்கின்றார்கள். அந்த வகையில் எமது கல்வி வலயத்தில் 2021 ஆண்டு புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றிய இந்த மாணவர்கள் உண்மையிலுமே மிகவும் பெரிய சாதனை படைத்திருக்கின்றார்கள். எமது கல்வி வலயத்தில் தோற்றிய 1,998 மாணவர்களோ 8 மேல் 536 மாணவர்கள் 8 மேல் புள்ளிகளை பெற்று இலங்கையில் உள்ள 100 கல்வி வலயங்களுள் 2 இடத்தினை எமது கல்வி வலயம் 2021 ஆண்டுக்கு பெற்றிருந்தது. அவர்களுக்கு மிகவும் வழிகாட்டியாக கற்பித்து அவர்களை 8 மேல் பெற வைத்த ஆசிரியர்கள் அவர்களை அன்பாக கவனித்து உரிய வேளையில் பராமரித்து அவர்களது நலன்களில் மிகவும் அக்கறையுடன் செயற்படும் பெற்றோர் இவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமை பெற்றிருக்கின்றோம். உண்மை மாணவர்களை பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு பரீட்சைகளும் ஒவ்வொரு படிகளாகத்தான் தென்படுகின்றது. அந்த வகையிலே கடந்த காலங்களில் இந்த புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் 8 மேற்பட்டவர்களுக்குத்தான் பரிசில்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நிலையை மாற்றி ஒரு உன்னதமான இடத்துக்கு இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த அதிகாரிகளும் இதுக்குரிய ஏற்பாட்டு குழுவினரும். அந்த வகையில் உண்மையிலேயே எங்களுடைய ஒரு பரீட்சை பெறுபவரானது 35 மேல் எடுத்தால் அது அவர்களுக்கு பாஸ் என்ற அடிப்படையில், சித்தி என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லா பரீட்சையிலும் இதுவரை காலமும்
பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் மாத்திரம் நாங்கள் வெட்டுப்புள்ளியை ஒரு உதாரணமாக கொண்டு மாணவர்களுடைய உள்ளங்களை அவர்களுடைய ஆற்றலை சில நேரங்களில் நாங்கள் மழுங்கடிக்க பார்க்கின்றோம். அந்த வகையில் இந்த நேரத்தில் நீங்கள் 70 மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களை கௌரவிப்பது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த விடயம் என்றுதான் என்னால் கூற முடியும். ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இனிவரும் காலங்களில் கோப்ரஸ் அல்லது கோப் சிட்டிகளை ஆரம்பித்து அதனூடாக மாணவர்களை இணைத்து அவர்களுக்கு அதனூடாக இன்னும் மேலதிக ஆற்றலை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உலக உணவு திட்டத்தால் வழங்கப்பட்ட அரிசி போன்ற உணவு வகைகள் எமது கூட்டுறவு திணைக்களத்தின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இனிவரும் காலங்களில் இந்த சீருடைகள் கூட எங்களுக்கு எங்களூடாகவே அவர்கள் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். எனவே நாங்களும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் இந்த கோப் சிட்டியோடு சேர்ந்து தையல் பயிற்சிகளை வழங்கி அவர்களை கொண்டு அங்கு வைத்து அதன் மூலமாக இந்த மாணவர்களுடைய சீருடைகளை குறைந்த விலையில் அமைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். மொனராகலை மாவட்டம் பிபிலை ஸ்ரீவாணி தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இணைந்த கரங்கள் அமைப்பினால் மொனராகலை பிபிலை ஸ்ரீவாணி தமிழ் வித்தியாலய பாடசாலையில் கல்வி கற்கும் 20 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பாடசாலை அதிபர் மேரிமுத்து சந்திரகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இணைந்த கரங்கள் அமைப்பினால் பிபில ஸ்ரீவாணி தமிழ் வித்தியாலய பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 11 வரை கல்வி கற்கும் தெரிவு செய்யப்பட்ட 20 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் தாய் தந்தையை இழந்த 5 மாணவர்களுக்கு பாதணிகள் புத்தக பைகள் வழங்கி வைக்கப்பட்டது. மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் மற்றும் பாதணி வழங்கும் நிகழ்வில் பாடசாலை பழைய மாணவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இணைந்த கர அமைப்பினர் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சிறைச்சாலைகளில் கைதிகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் தற்பொழுது 26,000 அதிகமான கைதிகள் இருப்பதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளர் சந்தன ஏகநாயக தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் எண்ணிக்கை 10,000 ஆகும். சந்தேகத்தின் பேரில் 16,000 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 2021 விளக்கமறியலில் வைக்கப்பட்ட கைதிகளில் 74% போதைப்பொருள் குற்றத்துடன் தொடர்புடையவர்களாவர். இவர்களில் 4,600 பேர் கைதிகள் என்பதுடன் 8,700 பேர் சந்தேக நபர்களாவர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறையில் போதைப் பொருட்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப் பொருட்களுடன் 27 வயதுடைய பெண் ஒருவரை சம்மாந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்மாந்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் உப போலீஸ் பரிசோதகர் ஜெனோசன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் RMT ஜே ரத்நாயக்கவின் வழிகாட்டலில் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்ற வீட்டை சுற்றி வளைத்து திருமணமான 27 வயதுடைய பெண் ஒருவரை போதைப் பொருளுடன் கைது செய்தனர். சந்தேக நபரை சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண்ணிடம் 11 கிராம் 50 மில்லி கிராம் எடையுடைய ஐஸ் போதைப் பொருளும் 435 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்பில் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பெரும் குற்றப்பிரிவு பொறுப்பு அதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் கே சதீஷ்கர் போலீஸ் சார்ஜன்ட் குமாரசிங்க போலீஸ் கான்ஸ்டபிள் ஹவுதம் ஆகியோரும் இடம்பெற்றனர். அண்மை காலமாக சம்மாந்துறை போலீஸ் பிரிவுகளில் போதைப் பொருள் பாவனை அதிகரித்த நிலையில் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. விவசாயத்திற்கு தேவையான உரங்கள் மற்றும் விதைகளை போதியளவு பெற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாயத்துறைக்கு தேவையான உரங்கள் மற்றும் விதைகளை போதியளவு பெற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் குறித்து பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பான தேசிய பேரவையின் உபக்குழுவில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. கமநல திணைக்களத்தில் விவசாய நிலங்களில் மண் பரிசோதனை செய்யப்பட்டு அந்தந்த இடத்திற்கு பயன்படுத்த வேண்டிய உரங்கள் குறித்து விழிப்புணர்வூட்டும் வேலை தூட்டம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய பேரவை உபக்குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலச்சம்பிக்கர் ரணபக தெரிவித்துள்ளார். நெல் விவசாயிகளுக்கு தேவையான உரம் இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக கமத்தொழில் அமைச்சின் அதிகாரிகள் உபக்குழுவில் தெரிவித்தனர். எனினும் உரத்தின் விலை அதிகமாக இருப்பதால் அவற்றை கொள்வனவு செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்தனர்.
அத்துடன் பயிர்களுக்கான விதைகளின் உற்பத்தியை உள்நாட்டில் அதிகரிப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் வனவிலங்குகளால் விவசாய நிலங்களில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. கலந்துரையாடல்களின் மூலம் வெளிவரும் விடயங்கள் ஊடாக உரம் மற்றும் விதைகள் தொடர்பான பல முக்கிய பரிந்துரைகளை முன்வைக்க எதிர்பார்ப்பதாக சம்பிக்கரணமுக தெரிவித்தார். இக்கூட்டத்தில் கம்மத்தொழில் அமைச்சின் அதிகாரிகள், வன ஜீவராசிகள் திணைக்கள பிரதிநிதிகள், உரக்கம்பனிகளின் பிரதிநிதிகள், விவசாயத்துறையுடன் தொடர்புடைய தனியார் நிறுவன பிரதிநிதிகள், விவசாய பிரதிநிதிகள், நிதி அமைச்சின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். அத்துடன் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன், பாராளுமன்ற உறுப்பினர் ஏஎல்எம் அதாவுல்லா, வஜ்ர அபேவர்த்தன எம் ரமேஸ்வரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்டத்தில் அன்பே சிவம் அமைப்பினால் பயிர் பன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக அம்பாறை மாவட்டத்தில் அன்பே சிவம் அமைப்பினால் வரப்புயர மரநடுகை செயற்திட்டத்தின் மூலம் பயிர்கள் வழங்கி வைக்கப்பட்டது. சுவிஸ் அருள்மிகு சிவன் கோவில் சைவத்தமிழ் சங்கத்தின் அன்பே சிவம் அமைப்பினால் வரப்புயர மரநடுகை செயற்திட்டத்தின் மூலம் இரண்டாம் கட்டமாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள சம்மாந்துறை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பழவழி மற்றும் பழைய வளத்தாப்பட்டி கிராமங்களில் உள்ள குடும்பங்களுக்கு பயிர்கள், மரங்கள் மற்றும் விதைகள் வழங்கும் நிகழ்வு கிராம சேவகர் தலைமையில் முதியோர் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் விசேட அதிதியாக அம்பாறை மாவட்ட அன்பே சிவம் அமைப்பின் தொண்டரான இளம் விஞ்ஞானி சோமசுந்தர மினோஜ்ராஜும், கிராமத்தின் கல்வி அபிவிருத்தி அமைப்பின் தலைவர் மற்றும் முதியோர் சங்க தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். 78 குடும்பங்களுக்கு பயிர்கன்றுகள், மலர் மரங்கள், விதைகள் மற்றும் வழங்கி வைக்கப்பட்டது. வீட்டுத் தோட்டம் செய்வதற்கான ஆலோசனைகளும் இதன்போது வழங்கப்பட்டது. உள்ளூர் உற்பத்திகளையும் வறிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக அன்பே சிவம் அமைப்பினால் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாடளாவிய ரீதியில் 24 கரையோர பகுதிகள் புதிய சுற்றுலா தலங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் கரையோர பகுதிகளில் 24 புதிய சுற்றுலா தலங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த அமைச்சின் கீழ் உள்ள கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களத்தால் புதிய சுற்றுலா தலங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய ஆற்று கரையோர பகுதி, புத்தளம், களப்புத்தீவு, கூடவ வாய்க்கால், நீர்கொழும்பு களப்பு, கபுன்கொட, பீதிபுர, ஹோக்கல களப்பு, சீதகல்ல, ரூக்கவ களப்பு, லுணம் களப்பு, மலால வேலாய, கிரிந்த, லுணுகலை, கரையோர பகுதி, அல்பனை பாறை உள்ளிட்ட 24 கரையோர பகுதிகள் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடங்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அறிவிக்கும் அவசர வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் பல்வேறு செயற்திட்டங்களை அக்கரைப்பற்றில் அமைந்துள்ள பாதிப்புற்ற பெண்கள் அரங்கம் முன்னெடுத்துள்ளது. சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பும் செயற்திட்டங்களை அக்கரைப்பற்றில் அமைந்துள்ள பாதிப்புற்ற பெண்கள் அரங்கம் முன்னெடுத்துள்ளது. கடந்த 6 காலமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்திட்டத்தின் ஒரு முக்கிய நிகழ்வாக பல்வேறு சமூகங்களையும் ஒன்றிணைக்கும் கலாச்சார நிகழ்வு தம்பட்டை கவாட் மண்டபத்தில் இடம்பெற்றது. ஒன்றாய் இணைந்து உயர்வாய் வாழ்வோம் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற கலாச்சார நிகழ்வுகளும் பல்வேறு கலை நிகழ்வுகளும் அரங்கேற்றப்பட்டது. பாதிப்புற்ற பெண்கள் அரங்க இணைப்பாளர் நடராஜா சுமந்தி, திட்ட பொறுப்பாளர் செல்வபதி கங்கேஸ்வரி ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் அரங்கத்தின் தலைவியும் தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமான செல்வி அனுஷ்யா சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் சர்வமத குருமார்கள், பாதிப்புற்ற பெண்கள் அரங்க இணைப்பாளர் வாணி சைமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சர்வமத குருமார்களின் ஆசியுடன் ஆரம்பமான நிகழ்வில் சமூக தலைவர்களின் உரையும் இடம்பெற்றது. அவர்களின் உரையில் சமூகங்கள் ஒற்றுமைப்பட வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது. இதன் பின்னர் திட்டத்தின் நோக்கம் மற்றும் மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதன் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவங்கள், திட்டத்தின் வெற்றி போன்ற பல்வேறு விடயங்களும் பாதிப்புற்ற பெண்கள் அரங்க தலைவி உள்ளிட்ட பொறுப்பாளர்களால் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நாடகம், கவிதை பாடல் என பல்வேறு கலை நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டது. இதே நேரம் பயிற்சி நிறையில் கலந்து கொண்டவர்கள் அனுபவ பகிர்வும் இடம்பெற்றது. கலை நிகழ்வுகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன. நிகழ்வுகளில் இறக்காமம், அட்டாளைச்சேனி, பொத்துவில், ஆலையடி விரும்பு பிரதேச செயலாளர் பிரிவிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மத குருமார், சமூக அமைப்பின் பிரதிநிதிகள், இளைஞர் ஜுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.